ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் பண்ணுற சர்வீஸ் எல்லாம் எடுத்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது தவிர நம்ம உடம்புக்கு வந்து ஏதாவது ஒரு வியாதி வந்தால் மருந்து மாத்திரை இல்லாமல் அதை க்யூர் பண்ணதுக்கு சூப்பர் ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது போக நான் சின்ன வயசுலேருந்து கவிதை கதையெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை ஒரு வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம உடல் நலம் டாபிக் பண்ணி பார்க்க போகிறோம். உடல் நலத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப தலைவலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டாபிக், அதாவது தலைவலியை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, இங்கே வந்து தலைவலி எதனால் வருது? இப்போ எல்லாருக்குமே தலைவலி வந்திருக்கும், தலைவலி வராத ஆட்களே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ நீங்கள் உங்களுக்கெல்லாம் எதனால் வந்திருக்கும் சொல்லுங்கள். சொன்னால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா தலைவலிக்கு காரணங்கள் அடிக்கிட்டே போகலாம், ஏகப்பட்ட காரணம் இருக்குது. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், இந்த காரணம் ஃபுல்லாக ஒவ்வொரு காரணமாக சொல்கிறேன். இதில் ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு தலைவலி கண்டிப்பாக வந்திருக்கும். ஒரு சில பேர் வந்து அழுதா அவங்களுக்கு தலைவலி வரும், ஒழுங்காக தூங்கலைன்னா தலைவலி வரும், தூங்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு கண்ணு முழிச்சா, திடீர்னு கண்ணு முழிச்சா தலைவலி வரும், எங்கேயாவது வெளியே போய் நல்லா அலைஞ்சிட்டு வந்தால் தலைவலி வரும், சாப்பிடலைன்னா தலைவலி வரும், ரொம்ப வேலை ரொம்ப அதிகமாக பார்த்தா தலைவலி வரும், குளிச்சுட்டு ஒழுங்காக தலை துவைக்கலன்னா தலைவலி வரும். இந்த மாதிரி தலைவலிக்கு வந்து காரணங்கள், ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, அடிக்கிட்டே போகலாம் காரணங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது தலைவலி. அதனால் தலைவலிக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த தலைவலியை எப்படி குணப்படுத்தலாம், தலைவலியை குணப்படுத்த முடியுமா எந்த மருந்து மாத்திரை இல்லாமல்? கண்டிப்பாக முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஃபஸ்ட்டு எதனால் தலைவலி வருதுன்னு அவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒரு ஆள் சாப்பிடலை, தலைவலி வருது பயங்கரமாக, அந்த டைமில் போய் சாப்பிட்டா அந்த தலைவலி க்யூர் ஆயிரும். ஒழுங்காக தூங்கலை, தலைவலி வருது, போய் தூங்கிட்டா தலைவலி ஸ்டாப் ஆயிரும். இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு, அந்த டைமில் தலைவலி வரும். அவங்க அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டா, ஒரு கால் மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா தலைவலி சரியாயிடும். சரி ஓகே, என்ன காரணம் தெரிஞ்சால் அதை வந்து நம்ம அந்த காரணத்தை சரி பண்ணால் தலைவலி போயிடும். ஓகே, ஒரு சில டைமில் தலைவலி எதனால் வரும்னு தெரியாது. ஏன்னா நிறைய நிறைய ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க, அதனால் எதனால் வருதுன்னு தெரியலை அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, ஒரு சில பேர் அப்படி ரெஸ்ட் எடுத்தும் அந்த காரணத்தை செஞ்சும் தலைவலிக்கு போகாது ஒரு சில பேருக்கு. அப்படியும் போகலைன்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? என்ன மாத்திரை முழுங்கணுமா? மாத்திரை முழுங்கக்கூடாதுங்க. வேறு என்ன பண்ணலாம்? ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணலாம்னா, அவங்க போய் நல்லா தூங்கணும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு சில பேர் வந்து போய் ஒரு 20 நிமிஷம் தன் மனசையும் மைண்டையும் அமைதியாக, ஒரு ரிலாக்ஸான அமைதியான இடத்துல உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா போகும். அப்படி இல்லையா, அப்படியும் போகலைன்னா நல்லா தூங்கணும். தூங்கினா கண்டிப்பாக போகும், தூங்கினாலே போதுங்க, போயிடுங்க, கண்டிப்பாக போயிடும். ஆனால் ஒரு சில பேர் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, தலை பயணமாக வலிக்குது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, அந்த துணி ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க, அதை மோஸ்ட்லி கதர் துணியாக இருந்தால், அதாவது காட்டன் துணியாக இருந்தால் அது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அந்த காட்டன் துணியை வந்து தண்ணியில் நல்லா நனைச்சிக்கிறங்க, நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிடுங்க அந்த காட்டன் துணியை, அதை வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு உங்கள் தலையில் கட்டிட்டு அப்படியே போய் தூங்குங்க. ஒரு கால் மணி நேரத்தில் கண்டிப்பாக தூக்கம் வந்துடும், அப்புறம் எந்திரிச்சு பாருங்கள், ரிலாக்ஸாக இருப்பீங்க. அப்படி இல்லையா, இருந்தும் தூக்கம் வரல, தலை ரொம்ப வலிக்குதா, கடைசி ஐடியா, ஆனால் மோஸ்ட்லி இதில் தூக்கம் வந்திருக்கும், அப்படி வராதவங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது, ஆனால் அதுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப்பு கண்டிப்பாக வேணும். யாராவது தலையில் வந்து தலைப்பகுதியில் உட்காந்து, அந்த தலைவலி அளிக்கிற ஆள் தலைப்பகுதியில் உட்காந்து
தன்னுடைய கையை வந்து தலையில இப்படி வைக்கணும். இப்படி வச்சு ஒரு அரை மணி நேரமாக இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு மெதுவாக எடுத்து இங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படி வச்சாங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். அவனுக்கு ஒரு ஆழ்ந்த ஆழ்ந்த தூக்கம் வரும். அதாவது கண்ணை மூடிட்டு இப்படி திறப்பாங்க, விடிஞ்சிருக்கும், அதான் ஆழ்ந்த தூக்கம், கனவே வராத தூக்கம். அப்படி அவங்க தூங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தலைவலி மட்டும் இல்லை, உடம்புல என்ன இருந்தாலும் சூப்பராக கியூர் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தலைவலி வந்து போக்குறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாச்சு இந்த வீடியோ, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் தலைவலி வருது, அவங்களுக்கு போக்க ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.